நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல், உங்கள் மெய்யான தேச்சரவாளர். Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT and watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப நேரத்தில் உங்கள் கூட சேர்ந்து, உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். உங்கள் வீட்டில் எல்லோரும் சுகமாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் உங்களோட தொடர்ந்து பேசி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை உங்கள் கூட சேர்ந்து ஆண்டவுடைய வசனத்தை தியானித்து ஜெபிப்பது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்கள் திங்கக்கிழமை மட்டுமல்ல, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறுன்னு சொல்லி எல்லா நாளும் குடும்பமாக ஜெபிக்கணும். அதற்கு தான் ஆண்டவர் உங்களை பேசி உருவாக்கி கொண்டிருக்கிறார். சரியா? முதலாவது நம்ம ஒரு பாடல் பாட போகிற, எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி மகிழ்ச்சியாக பாடணும். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். குட்டி பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக தெரிந்த பழைய பாடல் தான் கைத்தட்டி பாடணும். சுலபமாக இது புதுசாக உங்களுக்கு தெரிஞ்சால் சுலபமாக கற்றுக்கொள்ளலாம். சேர்ந்து பாடலாமா? பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்களித்தே. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றே. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. கனி செடி நீ நிலைத்திருக்கும், கோடியாயடியே படர்ந்திலங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும், கோடியாயடியே படர்ந்திலங்க. கிளை நறுக்கி தள்ளை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி. கிளை நறுக்கி
என்னை காத்து என்னை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தே நாடும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவே. இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. அவர் செடி, நாம் கொடிகள். அவரிலே நிலைத்திருந்தால்தான் கனி கொடுக்க முடியும். அப்போ இயேசுவிலே நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். எல்லா நாளும் எல்லா நேரமும் இயேசுவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை, இணைந்திருக்கிற ஒரு குடும்பமாக நாம் இருக்கும்போது கனி கொடுக்கிறவர்களாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருப்போம். ஆனால் ஆண்டவரோடு உள்ள தொடர்பில் எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜபம், வேத வாசிப்பு, குடும்பமாய் தேவனை ஆராதிப்பது, ஆலயத்துக்கு செல்லுவது, ஆவிக்குரிய காரியத்தில் கவனம் செலுத்துவது, இதிலே குடும்பமாய் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படி அவருக்குள்ளே நிலைத்திருக்கும் போது தான் நம்ம கனி உள்ள ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். சரி, அடுத்து ஒரு பாடல் பாட போகிறோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார், நம்மை காத்து கொள்ளுகிற தேவன் நமக்கு இருக்கிறார். கடைசி காலம் குடிதான காலம். கொள்ள நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், யுத்தங்கள், கடல் அலையினால் உண்டாகிற பாதிப்புகள், இயற்கையினால் உண்டான சேதங்கள், இதெல்லாம் இனி தீவிரமாய் காணப்படும். ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? இந்த தீமைகளுக்கு நம்ம தப்பித்து வருகையிலே காணப்பட எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கள். அவருடைய கரம் நம்மை பாதுகாக்க ஆயத்தமாக இருக்கிறது. எப்பவுமோ ஆண்டவரோடு நம்ம இருக்கணும். இப்போ அந்த பாடலை ஆண்டவருடைய நாம மகிமின்றி கரத்தட்டி பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே, காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசர் கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தரின்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தருன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. இயேசுவை நாம் நம்பி உறுதியாய் அவரை பற்றி கொள்ள வேண்டும். அதனால தான் இந்த பாடல் பாடும்போதே நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். நாம் நம்புவ ஆண்டவரே,
என்னுடைய எல்லா காரியத்துக்கும் என் குடும்ப தேவைக்கும் உம்மை நம்புவேன் என்பதாய் அறிக்கையிட்டு நம்ம விசுவாசத்தை வெளிப்படுத்தி பாடுகிறோம். அதனால் தான் ஆண்டவரை துதித்து பாடும்போது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடும்போது அது ஒரு ஜெபமாக விசுவாச அறிக்கையாக வெளிப்படும். சரி, இந்த நாளில் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் எப்படி இருக்கும், எப்படி நம்ம அமைத்து கொள்ளணும் என்பதற்கு அருமையான ஒரு குடும்பத்தினுடைய சாட்சியை கேட்க போகிறீங்க. அவங்க சகோதரர் டக்ளஸ் ராணிப்பேட்டையிலிருந்து அவங்களுடைய சாட்சியை நீங்கள் கேட்கும்போது அவங்களுடைய கணவன் மனைவி பிள்ளைகள் அவங்கெல்லாம் பேச போகிறாங்க. எல்லாம் கவனமாக கேளுங்க. என்ன இது உங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். விசேஷமாக வாலி பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் நீங்கள் இருந்தீங்கன்னா கவனமாக கேட்கணும். உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணுமானால் எல்லாருக்குமே அதில் பங்கு இருக்கிறது. குட்டி பிள்ளைகள் வாலி பிள்ளைகளுக்கும் பங்கு இருக்கிறது. அந்த சாட்சியை பார்க்குறீங்களா? அந்த சாட்சி மூலமாக ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். என்னோடய பேர் டக்ளஸ். என்னோடய மிஸ்ஸஸ் ஜபா. நாங்கள் இருக்கிறது ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் ஷோலிங்கர். நாங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். என்னோடய மிஸ்ஸஸ் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள், ஜெனிஷியா அண்ட் ஜெஃபினா. அவர் ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிறாங்க, இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறாங்க. திருமணமாகி எங்களுக்கு 22 வருஷம் ஆகுது. இந்த 22 வருஷத்தில் எங்களுக்குள்ள சண்டே சச்சரவுன்னு எதுவும் வந்தது கிடையாது. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருக்கும், ஆனால் அது வந்தால் கூட வித்தின் டே நாங்கள் ரெண்டு பேரும் ஒப்புரவாகிடுவோம். என் மேலே மிஸ்டேக் இருந்தால் நான் போய் பேசிடுவேன், அவங்க மேலே மிஸ்டேக் இருந்தால் அவங்க வந்து பேசிடுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஈஸியாக விட்டு கொடுக்கறதுனால ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து காட் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டு. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்னை கல்யாணமான புதுசில் அவர் என்னை எப்படி நேசித்தாரோ அந்த நேசம் இன்மட்டும் ஒரு சின்ன எல் அளவு கூட நான் அவங்கள என்ன அப்போ நான் அவங்கள எப்படி நான் பார்த்தேனோ அதே மாதிரி என்னோடய 22வது கல்யாண வருஷம் எனக்கு நடந்துட்டுருக்கு. இப்போவும் நான் அதே அன்பன் நான் அவங்ககிட்ட பார்க்குறேன். ரெண்டு பேரும் ஏன் பண்ணாலும் எந்த ஒரு விஷயமானாலும் டெசிஷன்ஸ் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேரும் இணைந்து பேசி அதை ஆண்டவரோட கரத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ரெண்டு பேரும் ப்ரேயர் பண்ணி தான் அந்த டெசிஷனே எடுப்போம். நான் ஒரு ப்ரைவேட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறதுனால என்னோடய மெஜாரிட்டி டைம் வந்து உள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர்ஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனைவிட்டையும் பிள்ளைங்கிட்டையும் அவங்களுக்கு ஒதுக்க வேண்டிய நேரத்தை ப்ராப்பராக ஒதுக்கி அவங்ககிட்ட அந்த அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஈவன் அதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி என் மனைவிக்கு அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ அந்த சப்ஜெக்ட் வந்து எந்த அளவுக்கு புரியும்னு தெரியாது. இருந்தாலும் அவங்களோட எல்லா டீட்டெயிலும் இப்போ சொல்லிட்டு தான் அதை சொன்னால் தான் எனக்கு ஒரு ரிலீஃப். அதே மாதிரி அவங்க ஸ்கூலில் நடந்தது, அவங்க டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நடந்ததை கூட ஷேர் பண்ணிப்பாங்க. இதை பார்த்து என்னோடய குழந்தைகள் அந்த சின்ன வயசுலேருந்து அதை பார்த்ததுனால ஈவன் இப்போ கூட அவங்க டெய்லி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நடந்ததை கூட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. எங்கள் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்குள்ள ஒரு சீக்ரெட்ஸுமே இது வரைக்கும் இருந்ததில்லை. 4 பேருமே வந்து எங்கள் லைஃப்பில் நடக்கிற காரியங்களை வந்து எப்போவுமே ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம். நானும் சரி அக்காவும் சரி சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலில் நடக்கிற காரியங்களாக இருக்கட்டும், இப்போ காலேஜில் நடக்கிற காரியங்களாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஷேர் பண்ணது வந்து முதல்ல வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் உடனே பேரண்ட்ஸ்கிட்ட ரெண்டு பேர்கிட்டயே சொல்லிடுவோம். எங்கள் வீட்டில் என்னென்னா என்னோடய ஃபோனாக இருக்கட்டும் இல்லை அக்காவோட ஃபோனாக இருக்கட்டும், எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் வந்து எங்கள் ஃபோனில் இருக்கும். ஸோ வந்து ஒரு லாக்குமே இருக்காது, ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா ஃபோனில் இருக்கிறனால ஆல்வேஸ் ஒரு அவைலபிளாக ஒரு ஓப்பன் சோர்ஸாக தான் இருக்கும். ஸோ யாருனாலும் யார் ஃபோன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் தேர் இஸ் நோ சீக்ரெட்ஸ் இன்சைட் இட். அதே மாதிரி இப்போ நான் மாலுக்கு போகும்போது எங்கள் டாடி கிட்ட பர்மிஷன் கேட்பேன். எங்கள் டாடியும் மம்மியும் ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்லுவாங்க போகலாமா வேண்டாமா அப்படின்ற போது. நான் போ அப்படின்ற போது நான் எந்த மால் போனேன் என்ன வாங்கினேன் எல்லாமே சொல்லுவேன். இன்கேஸ் அவங்க போகாத அப்படின்ட்டாங்கன்னா நான் அவங்களோட சண்டை போட மாட்டேன், எதுக்கே நான் அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ நான் ஃபேமிலியோட மால் போகும்போது எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் இல்லை எனக்கு அந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு ஒரு நாளும் சண்டை போட்டது கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறதோட அவங்களோட டிசிஷன் எப்பவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றனால நான் ஓகே அப்படின்னு தான் சொல்லுவேன். ரெண்டு பெண் பிள்ளைங்களுமே அவங்களுடைய எல்லா காரியத்தையுமே எங்கிட்ட வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய காரியங்கள் எல்லாமே எனக்கு தெரியும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் எல்லாமே எனக்கு தெரியும். நிறைய அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு ஒரு அம்மாவாக இருந்ததோட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தோழியாக நான் இருந்திருக்கேன். அவங்களும் நானும் மூணுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் நான் வந்து அவங்கள கொண்டு வந்திருக்கேன். அவங்களும் என்னை பார்த்து நிறைய விஷயங்கள், ஜபம் பண்ணணும், எப்படி பைபிள் படிக்கணும் அப்படின்னு அவங்க நிறைய கற்றுருக்காங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக வேண்டிய 2 ஸ்டெப்பை நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். பைபிள் படிக்கணும், ஜபம் பண்ணணும். இதனால என் பிள்ளைங்க வாழ்க்கையில் வந்து ஃப்யூச்சர் வந்து கட்டாயம் பிரைட்டாக தான் இருக்கும். என்னோடய ரெகுலர் லைஃப்பில் டெய்லி மார்னிங் ஒரு 1 ஹவர் ப்ரே பண்ணிட்டு தான் நான் அந்த நாளையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி வெளியில் போகும்போதும் முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் வேலைக்கே போவேன்.
இதை பார்த்து என்னுடைய குழந்தைகளும் அவங்களும் இப்போ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணணுங்கிறதுனால டெய்லி ப்ரேயர் பண்ணிட்டு முழங்கால் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் அவங்க காலேஜுக்கே போவாங்க. என்னோட குடும்ப வாழ்க்கை இவ்வளோ சந்தோஷமாக இப்படி ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆண்டவர் அதிகமாக நான் சார்ந்து கொண்டதை தான் நான் சொல்லணும். அவருடைய வேத வசனங்களை நான் கற்றுக்கிட்டதும் சின்ன வயசுலேருந்தே, என்னோட குழந்தை பருவத்துலேருந்தே எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நிறைய கனெக்ஷன். கடவுள்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கிட்ட ஷேர் பண்ணணும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நான் காட் தான். நான் நேசரத் அண்ட் ஜான்ஸில் படித்தேன். அங்கே 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து யூத் பிள்ளைங்களுக்காக கேம்ப் வைப்பாங்க. அப்போது ஜாய்ஸ் லாசரஸ் அக்கா வருவாங்க, வந்து வந்து யூத் பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு ஆவிக்குரிய மெசேஜ் கொடுப்பாங்க. எப்படி வாலிப வயதில் நம்மளை வந்து நம்ம பரிசுத்தமாக காத்துக்கிடணும், நம்மளுடைய ஃப்யூச்சர் லைஃபுக்காக எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறத வந்து அவங்க அந்த கேம்பில் பேசும்போது நான் அது வந்து ரொம்ப ஆர்வமாக அதை வந்து நான் ரொம்ப ஆசையாக நான் கேட்பேன். அதை நான் நிறைய நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். என்னோடய வாலிப வயசில் நான் வந்து எந்த ஒரு தவறும் பண்ணலை, நான் வந்து பரிசுத்தமாக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு நான் சொல்லணுன்னா அந்த மெசேஜ் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. என்னால் 100% சொல்ல முடியும் நான் வந்து என்னை பரிசுத்தமாக நான் காத்துக்கிட்டேன். ஸோ அது மூலம் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து மேரேஜ் லைஃபு, அது வந்து ஒரு விளாட்டுத்தனமாகவோ ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவோ நான் எடுக்காமல் அதை வந்து ஒரு பெரிய பொறுப்பு, கடவுள் நமக்கு தந்த அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அதை வந்து நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொண்டு போகணுன்னா நம்மளோட லைஃப் பார்ட்னருக்காக நம்ம ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் தெரிந்துக்கிட்டு, நான் என்னோடய 21வது வயசுலேருந்தே என்னோடய லைஃப் பார்ட்னருக்காக நான் வந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஜபத்தின் விளைவு தான் கடவுள் வந்து எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை கொடுத்துருக்காங்க. எங்களோட குடும்பம் வந்து இவ்வளோ மகிழ்ச்சியான குடும்பமாக இருப்பதற்கு காரணம் என்னோட அந்த வாலிப வயசு ஜபந்தாங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். சாட்சியை பார்த்தீங்களா? அவங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் உள்ள அனுபவம் சொல்லியிருக்கிறாங்கல்ல, ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை. இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார், ஒரு மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு நான் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதாவது நம்முடைய குடும்பத்தில் முதல் இடம் இயேசுவுக்கு கொடுக்கணும். என்ன செய்தாலும் முதல் இடம் அவருக்கு தான். முதலாவது அவரை தேடணும், அவருடைய நீதி, அவருடைய வசனம், இந்த ரெண்டு தரமும் முக்கியம். கர்த்தருடைய நீதி ஆண்டவருக்கு முதல் இடம். அவருடைய வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்து அவருடைய வசனத்தின்படி வாழுவதற்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ளணும். இந்த ரெண்டுலேயும் நம்ம கவனமாக இருந்தோன்னு வைங்க, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் சமாதானம் இருக்கும். சாத்தான் உள்ளே நுழைய முடியாது. குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு, குடும்பத்தின் மகிழ்ச்சியை குலைத்த போட நினைக்கிற சாத்தானுடைய தந்திரம் எதுவும் மேற்கொள்ள முடியாது. அதனால் நீங்கள் இதில் கவனம் செலுத்தணும். சரி, ஜெபத்துக்கு முன்னால் ஒரு காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை எந்த அளவு நேசிக்கிறார் தெரியுமா? குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம் என்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி குடும்பங்களுக்காக நாங்கள் தினமும் எங்களுடைய ஜெபக்குழுவில் ஜெபிக்கிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டத்தில் இணைந்திருக்கிற குடும்பம், அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் ஆசீர்வாதம் உண்டாகணும், கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும், அவருடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படணும் என்பதற்காய் ஆண்டவர் வந்து குடும்பத்துக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு வசனத்தின் மூலமாய் பேசியிருக்கிறார். அதை வைத்து உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். நீங்கள் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்திட்டத்தில் இணைஞ்சிருக்கிறீங்களா? யோசித்து பாருங்கள். அதுக்கு என்ன செய்யணும்? காசு கட்டணுமா? ஒன்றும் கிடையாது. காணிக்க கட்டணும் அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஒரு சந்தா எதுவுமே கிடையாது, இலவசம் தான். உங்கள் குடும்ப விவரங்களை நீங்கள் அனுப்பணும், அதை வைத்து நாங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் தெரியுமா? குடும்ப ஜெபம் தவறாமல் பண்ணணும். நீங்கள் தினமும் ஜெபிக்கிறீங்க தானே குடும்ப ஜெபம், அப்போ நீங்கள் தாராளமாக இந்த திட்டத்தில் இணையலாம். நீங்கள் 2 பாட்டு பாடணும், ஆளுக்கு 5 வசனம் பைபிள்னு வாசிக்கணும், ஒருவர் ஜெபம் செய்யணும். அந்த மாதிரி ஜெபிக்க 20 நிமிஷம் தான் ஆகும். சிலர் காலையில் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க, என்னை முடிச்சுட்டு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், காலேஜுக்கு போகணும், வேலைக்கு போகணும், அப்போ இந்த மாதிரி. இரவில் சிலர் குடும்ப ஜெபம் பண்ணுவாங்க. உங்களுக்கு எது வசதியோ அப்படி நீங்கள் செய்யலாம். இரவில் கூட குடும்ப ஜெபம் வச்சா சிலர் வந்து 8 to 9 அல்லது 9 to 1 மணி நேரம்லாம் ஜெபம் செய்வாங்க.
அது உங்களுடைய குடும்பத்துக்கு மிகுந்த ஆசீர்வாதம். சிலர் காலையிலேயும் குடும்ப ஜபம் வைப்பாங்க, இரவுலையும் வைப்பாங்க, அது இன்னும் பெரிய ஆசீர்வாதம் தான். உங்களுடைய வசதி பிரகாரம் அட்லீஸ்ட் தினம் ஒரு முறையாவது குடும்ப ஜபம் நீங்கள் வைக்கணும். குடும்பமாக கூடி பாட்டு பாடி வசன வாசித்து ஜெபிக்கணும். இதற்காக நாங்கள் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி வைத்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கவரில் நாங்கள் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்திட்டத்தில் இணைய விரும்புகிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் போதும். உங்களுடைய முகவரி கேட்பாங்க, அட்ரஸ் கேட்பாங்க. அட்ரஸை தெளிவாக கொடுக்கணும். உங்களுடைய வீட்டு நம்பரு, அப்புறம் வந்து உங்கள் அப்பார்ட்மெண்ட் அல்லது ஸ்ட்ரீட்டு அல்லது உங்களுடைய ஊர் பெயர், பின்கோடு, தான் டிஸ்ட்ரிக்ட், அதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வரவங்களுங்க உங்கள் நாடு அதனுடைய விவரம் அல்லது வெளி மாநிலத்தில் இருந்தவங்கன்னா ஆங்கிலத்தில் அந்த அட்ரஸை கொடுக்கணும். கொடுத்த உடனே இப்படி ஒரு ஃபார்ம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம், இந்த கவர் அனுப்பவும். இதுக்குள்ளே மூன்று காரியம் இருக்கிறது. முதலாவது இந்த குடும்ப ஜபத்தை பற்றின விவரங்கள், குடும்ப ஆசீர்வாத ஜபம். இந்த திட்டம் 2003 ஆரம்பிக்கப்பட்டது. குடும்பங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் பேசி, அப்போ என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் இதில் இருக்கிறாரு. அந்த ஒருவேளை 30 நிமிட குடும்ப ஜெபம் பண்ணால் அந்த 30 நிமிட என்னென்ன செய்யணும் இதில் விவரம் இருக்கிறாரு. 10 நிமிட ஆண்டவரை துதித்து பாடுவது, 10 நிமிஷம் வேத வசனத்தை வாசித்து அதை குறைத்து ஒரு தியான பகுதியை நீங்கள் வாசிக்கலாம். அப்புறம் 10 நிமிடம் ஜெபம் செய்வார், யார் யாருக்கு ஜெபிக்கணும். 10 நிமிடம் கருத்தான ஜெபம், உங்களுடைய சபைக்காக, உங்களுடைய கிராமத்துக்காக, தேசத்துக்காக ஜெபிச்சுட்டு கடைசியாக உங்களுடைய குடும்பத்துக்கு என்னென்ன தேவை ஒரு பேப்பரில் ஜெப குறிப்பை எழுதணும். நீங்கள் ரெகுலராக ஜெபிச்சு பாருங்கள், உங்கள் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். இந்த கடன் பிரச்சனை மாறணும், திருமண காரியம் வாய்க்கணும், பிஸ்னஸ் காரியம், இந்த மாதிரி பிள்ளைகளுடைய வேலை காரியம் எழுதி வச்சு ரெகுலராக ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி இந்த விவரங்கள்லாம் இந்த பேப்பரில் இருக்கும். அதன் பிறகு இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்கும், நீங்கள் ஃபில்லப் பண்ணி அனுப்புவதற்கு, குடும்ப ஆசீர்வாத ஜப பங்காளர் அப்படின்னு சொல்லி. இதில் உங்களுடைய பெயர், முகவரி, ஃபேமிலி விவரம் எல்லாமே அதில் இருக்கணும். உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர், அவங்களுடைய வயசு, என்ன செய்கிறாங்க, மொழி விவரம், உங்களுடைய குடும்பத்தில் அவங்களுடைய உறவுடைய பெற்றோர், மாமனார் மாமியார் கூட இருந்த அவங்களுடைய விவரம் கீழே கையெழுத்திடணும். தினம் நாங்கள் வந்து குடும்ப ஜபம் செய்வோம், என்னிட்ட உங்களுக்கு வசதியான நேரத்தில் குடும்ப ஜபம் பண்ணலாம், அதை குறித்து எழுதணும். பின்னால் வந்து உங்களுடைய ஃபேமிலி ஃபோட்டோ. சிலர் சொன்னாங்க, இந்த ஃபார்மெல்லாம் பார்த்த பிறகு தான் நாங்கள் குடும்பமாக ஃபோட்டோவே எடுத்திருக்கிறோம்னு சொல்லி. ஒரு குடும்பமாக ஃபோட்டோ கூட இல்லாத நிறைய குடும்பங்கள், குடும்பமாக இருந்த ஃபோட்டோ எடுத்து அதை ஒட்டி அனுப்புங்க. அதனுடைய கீழே ஜப குறிப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு மெயினாக என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும், உங்களுடைய ஃபேமிலிக்காக, சொந்த வீடு இல்லை வீட்டுக்காக ஜெபிக்கணும், கடன் பிரச்சனைக்கு அந்த விடுதலை பெற ஜெபிக்கணும், இன்னும் இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அது மாதிரி ஜப குறிப்புகளை எழுதி அனுப்பிட்டீங்கன்னா இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அதுக்குள்ளே ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஒரு கவர் நாங்கள் வைத்து அனுப்புவோம். இதுக்குள்ளே இந்த கார்டை இப்படி இதை 2 மடித்து அப்படி வச்சு அனுப்பணும். இதுக்கு மேலே மடிக்கூடாது. இந்த 2 மடித்து கவருக்குள்ளே வச்சு 5 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி அனுப்பணும். இதில் எங்கள் அட்ரஸ் இருக்குது, உங்கள் அட்ரஸ் அதிலக்கு இந்த பக்கத்தில் எழுதி ஸ்டாம்ப் ஒட்டி அனுப்பிட்டால் எங்களுக்கு வந்துடும். வந்த பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவோம், இந்த குடும்ப ஆசீர்வாத ஜபத்திட்டத்தில் உங்களுடைய நம்பர் இது தான் அப்படின்னு சொல்லி. எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணாலும் கடிதம் எழுதினாலும் இந்த நம்பரை குறிப்பிட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜப பங்களராக இருக்கிறீங்கன்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, உங்களுக்கு ஜபிப்பதற்கான சில ஆலோசனைகள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். இந்த மாதிரி ஜபத்திட்டத்தில் இணைந்து இந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். இதுக்கான ஃபோன் நம்பர் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. நீங்கள் இணைய விரும்பினால் ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போடுவாங்க, 9842735305 04639353333 இந்த நம்பர். partner@jesusredeems.org இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த ஃபார்ம் எல்லாம் அனுப்பி வைப்போம், விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளை எடுத்துட்டிங்களா, ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க. நம்ம கருத்தாக ஜெபிக்கணும், எல்லாம் முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். உங்களுடைய ஜெப குறிப்புகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைங்க.
நம்ம கருத்தாக ஜெபிக்கணும். உங்களுடைய தெருவில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். உங்களுடைய சபையில் எழுப்புதல் வரணும். உங்கள் கிராமத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும். நம்முடைய மாநிலம், நம்முடைய தேசம் அப்படி கருத்தாக ஜெபிக்கணும். ஆள்றவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்புறம் கடைசியில் வந்து உங்கள் தேவைகளை முன்வைத்து ஜெபிக்கணும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, எங்களுடைய குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை கவனமாய் கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தகப்பனே, எங்களுடைய தெருவில் இருக்கிற எல்லா குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களும் ரட்சிக்கப்படணும், உம்மை அறிந்து கொள்ளணும், சமாதான சந்தோஷம் அவருடைய வீட்டுக்குள்ளே வரணும். அதற்காக அவருடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம், அப்பார்ட்மெண்ட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மாவட்டம் முழுவதிலும் ஒரு எழுப்புதல் வரணும். ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். நீரப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உங்களுடைய பாத வைக்கிறோம்ப்பா. இந்த கடன் பிரச்சனை மாறணும். இந்த பண தேவை சந்திக்கப்படணும். தடைப்பட்டிருக்கிற இந்த நன்மைகள் வாய்க்கணும். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சாட்சியாக மாறணும். எங்கள் குடும்பமே ஆவிக்குரிய குடும்பமாக, வசனத்தின்படி நடக்கிற குடும்பமாக இருக்கும்படி எங்கள் குடும்பத்தில் சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜெபிக்கிறோம். இதோ எங்களுடைய ஜெபத்தை கேட்டு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. என் முள்ளுள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே எங்களுக்கெல்லாம். இயேசுவே குடும்ப தலைவர், இயேசுவே குடும்ப டாக்டர், இயேசுவே குடும்ப நண்பர், இயேசுவே. This program is sponsored by Sister Subhatra Anton Abraham and Family, Italy. என்னாகமும் 24:6 கர்த்தர் உங்களை பரவி போகிற ஆறுகள் போலவும், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் ஆசீர்வதிப்பாராக. சிஸ்டர் சுஜா கனகராஜ் அண்ட் ஃபேமிலி, கன்னியாகுமரி. உபாகமும் 1:11 நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 மடங்கு அதிகமாகும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர் அலாய் ராயன் அண்ட் ஃபேமிலி, வீரபாண்டியன், பட்டினம். யோவேல் 2:21 பயப்படாதிருங்கள், மகிழ்ந்து கழி கூறுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. சிஸ்டர் கேர்லின் அண்ட் ஃபேமிலி, சென்னை. ஏசாயா 52:12 கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். சிஸ்டர் தீபா செலின் அண்ட் ஃபேமிலி, சென்னை. சங்கீதம் 128:2 உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களாக, உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருப்பதாக. பிரதர் பெனட் சார்லஸ் அண்ட் ஃபேமிலி, திருவனந்தபுரம். 1 Samuel 12:16 கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். அன்பானவர்களே, நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்காளராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9942246611. இமெயில் முகவரி partners@jesuslims.org. God bless you.